தற்பொழுது நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் செயலர், நாமக்கல் கலைஞர் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர், தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற மிகச்சிறந்த ஆசிரியர் முனைவர் கோபால நாராயணமூர்த்தி அவர்கள் விழாவின் தொடக்க உரையை தொடக்கத்திலேயே வழங்கிவிட்டால் சிறப்புரைக்கு அவசியம் இல்லாமல் சென்று விடுமே என்ற அளவிலே தொடக்க உரை நிகழ்த்த வருகின்றார். நினைவில் வாழும் என் தந்தையையும், நேரில் வாழும் என் அன்னையையும், அன்னை தமிழையும், இந்த மண்ணையும், மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குவதிலே எளிய மண் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மறைந்த குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளும் கூட. இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தவர்களின் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் சிந்தித்த, பாடுபட்ட, எழுதிய, பேசிய ஒவ்வொருவரையுமே நாமக்கல் மண் நெகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறது, நன்றி பாராட்டுகிறது. அந்த வகையில் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவையோடு இணைந்து அனைத்துலக கொங்கு தமிழ்ச்சங்கம், இந்த பெயர்லயே எனக்கு ரொம்ப வியப்பு. எப்படி உலக அளவுக்கு யோசிக்க, நாங்க தமிழ்ச்சங்கம் நடத்துறோம், அந்தந்த ஊர் பெயர்கள்ல நாமக்கல் தமிழ்ச்சங்கம் நாங்கள் வைத்திருக்கிறோம், தில்லி தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, தலைநகர தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, அந்தந்த ஊர் பெயர்கள்ல இவங்க எப்படி இப்படி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப வியப்பு. பார்த்த உடனே அனைத்து உலக கொங்கு தமிழ்ச்சங்கம், அது ஒரு மங்கள மொழியாக உயர்வை குறிக்கிற விதமான பெயர். குறிப்பாக இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர்களும் சிந்தனையாளர்களும், அடுத்த தலைமுறைக்காக சிந்திக்கிறவர்களுமாகவும் படைப்பாளிகளாகவும் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வியப்பை தருவதாக இருக்கிறது. அனைத்துலக கொங்கு தமிழ்ச்சங்கத்தில் இருந்து நாமக்கல் மண்ணுக்கு எழுதி தந்திருக்கிற அனைத்து நட்புள்ளங்களுக்கும், நாமக்கல் மண்ணின் மக்களின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றோம். அழைப்புதலில் இருக்கிற அனைத்து பெயர்களையும் பட்டியலிட்டால் நான் வகுப்பறையில் வருகை பதிவு எடுப்பது போலவே இருக்கும் என்கிற காரணத்தால் அதனை தவிர்த்து மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்கள், எதிரே அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் அனைவரையும் வணக்கம் என்ற உரை சொல்லால் வணங்கி என்னுடைய தொடக்க உரையை தொடங்குகிறேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இது உலக அறிந்த ஒரு தொடர். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. முத்திரை வரிகள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. திரைப்பட கதாநாயகர்கள் வாயிலாகவே புகழ்பெற்ற தொடர் இது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழிலின் அருமை குறித்து கவிஞரின் ஆளுமையான வரிகள். தமிழன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கே ஓரணி செய்வோமே. அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே, அப்பெயர் குறைவது நன்றாமோ. தமிழ் மொழிக்காக அவருடைய பணி. நாமக்கல்லாரின் படைப்புகள் கணக்கற்றவை, ஆனால் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பவை இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 1, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, நாடகம் 2, உரை 2, மொழிபெயர்ப்பு 4. இன்னும் பட்டியல் நீளக்கூடும். அவர் காவியம் தீட்டுவதிலே, கவிதை தீட்டுவதிலே மட்டும் வல்லவர் அல்ல, ஓவியம் தீட்டுவதிலே மிகச்சிறந்த நல்லவர். நாமக்கல் அரசு தெற்கல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலே நாமக்கல் கவிஞர் கையொப்பமிட்ட அவருடைய ஓவியம் வைக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களின் ஓவியத்தை தன் கைப்பட கவிஞர் வரைந்திருக்கிறார். அந்த ஓவியம் இன்றும் நாமக்கல் மண்ணில் காண கிடைக்கிறது. நாமக்கல் கவிஞர் இல்லத்திலே நாங்கள் மாதந்தோறும் இப்படி விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியிலே குடியிருப்பவர்களின் கூற்றின்படி வெளிவராத நிறைய தகவல்கள் இன்னும் கவிஞர் குறிப்பு இருக்கத்தான் செய்கிறது. கூடுதுறை வெங்கடாசல ரெட்டியார் அந்த பகுதியிலே எதிரே கடை வைத்திருந்த நாமக்கல் கவிஞரின் நண்பர். வரதராஜ முதலியார் நாமக்கல்ல, நரசிம்ம ஐயர், இவங்க 4 பேருமே அன்றாடம் சந்தித்து அளவலாகக்கூடியவர் கவிஞரோடு. இப்ப நாமக்கல்ல காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற இடத்துல, அந்த காலத்துல பிள்ளையார் கோயில் மட்டும்தான் இருந்தது, அங்குதான் நாமக்கல் கவிஞர் நூலகம் வைத்திருந்தார். அந்த இடத்துல அவர்கள் அன்றாடம் கூடி பேசுவார்கள். சுப்பிரமணிய லாட்ஜ், இப்ப அந்த லாட்ஜ் இல்ல, அந்த இடத்துல வேறு கடைகள் வந்துருச்சு, அந்த இடத்துல கூடி மாலை நேரத்துல தேநீர் அருந்துவார்கள். நாமக்கல் மலைக்கோட்டையினுடைய கிழக்குப்புறம் இருக்கிற பாறையில ஒரு விடுதலை விழா நினைவு தூண் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு முடியும். அந்த இடத்தில் தான் அன்றாடம் கூடி பேசுவார்கள், விடுதலை வேட்கையை விதைப்பார்கள். அந்நிய அரசை எதிர்த்து போராடியதால் இவர்கள் காவலர்களின் அடிகளை வாங்கியவர்கள் என்று அந்த தெருவிலே குடியிருக்கிற மூத்தோர் இன்றும் சொல்ல நாம் கேட்கலாம். இங்கே கூட நம்மாழ்வார் பள்ளியினுடைய தாளாளன் காலையில் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நாமக்கல் கவிஞரோடு
அவ்வளவு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்தவர்கள் வரலாற்றில் பெயர்களே விடுபட்டிருக்கிறது, இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் என்று ஆனந்தத்தோடு குறிப்பிட்டார்கள். அதை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. இந்த எனக்கு இந்த அனைத்துலக பொங்கு தமிழ் சங்கத்தினுடைய தலைவரை பார்த்தாலே வியப்பு மட்டுமல்ல, சற்றே அச்சமும் ஏற்படுகிறது. நேற்று இரவுல இருந்து அவரை நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். நாமக்கல் கவிஞரை பத்தி 4 மணி நேரத்திற்கும் பேச எங்களால் இயலும், உங்களாலும் இயலும். அவரை குறித்து நன்கு தெரிந்தவர்கள் தான் இங்கு வந்திருக்கிறோம். நாமக்கல்லாரின் குடும்பத்தினரை நாம் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற எங்கள் அன்பிற்கினிய பரணியப்பனார் அவர்களுக்கு இந்த மண் நன்றி கடன் பாராட்டுகிறது. அவரு காட்சிக்கு எளியவர் மட்டுமல்ல, கவிஞரின் பாதையிலே அன்றாடம் ஒரு கவிதையால் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கவிதைதான். காலையில புனிதங்களுக்கு அவருடைய கவிதையோடு தான் நாங்கள் கண்டுபிடிக்கும். நாமக்கல்ல இருக்கிற அனைத்து தமிழ் ஆர்வலர்களுமே அவருடைய குடும்பத்தார் அனைவரின் பெயர்களையும் நான் கூறியதாக பாவித்துக் கொள்வோம். குறிப்பாக அனைத்துலக பொங்கு தமிழ் சங்க நண்பர்களை மீண்டும் ஒரு முறை மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பாராட்டு, நன்றி, மன்னிப்பு, இந்த 3 சொற்கள் தான் மனித நேயத்தின் வித்துகளாக இருக்கிறது. நாம் எல்லாம் கடவுள் அல்ல, கடவுளின் படைப்புகள் தான். தவறுதல் இயற்கை, தவறு செய்தலும் இயற்கை தான். இந்த 3 சொற்கள் தான் நம் வாழ்வை உயிர்ப்போடும் உன்னதமான நிலையை நோக்கியும் உயர்த்தி கொண்டிருக்கிறது. நாம் அனைத்துலக பொங்கு தமிழ் சங்க நண்பர்களையும், நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை நண்பர்களையும், நாமக்கல் கவிஞரின் குடும்பத்தாருக்கும் வாழ்த்தும் தெரிவிக்கிறோம், பாராட்டும் தெரிவிக்கிறோம், எங்களுடைய நன்றி அறிதலையும் பதிவு செய்கிறோம். நாமக்கல் கவிஞர் புகழ் வாழ்க. அவரை தேசிய கவிஞராக தரம் உயர்த்திய பாடல், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். 1930 உப்பச்சத்தியாகர போராட்டத்திலே சா கணேசன், சுதந்திர சங்கு ஆசிரியர் சா கணேசன் அதை லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சிட்டு கொடுக்கிறார் மக்களிடத்திலே. அப்பொழுதுதான் நாமக்கல் கவிஞரனுடைய பெயரும் நாட்டுப்பட்டு நிறைந்த அந்த வரிகளும் புகழ் பெற்று அவரை தேசிய கவிஞர் என்கிற நிலைக்கு உயர்த்திய பாடல் வரிகள். அவரை குறித்து பேசுவதற்கு எனக்கு ஏராளம் ஆசை இருந்தாலும் மிக குறைவான காலம் கருதி, உங்களுடைய பொறுமை கருதி, நாமக்கல் கவிஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.